ஊட்டி பக்கம்லாம் ஏன் சுற்றுலா பயணிகளாக போகிறோம், இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு போனோன்னா நம்ம மரியாதையாக ஒரு பிளாஸ்டிக் கூட வெளியே போடாமல் இருப்போம். அதுக்காக தான் சொல்கிறேன், அதுதான் ஆன்மீக கடமைன்னு சொல்கிறேன் இன்றைக்கி. அதுக்காக தான் நான் வரேன். இந்த மலைக்கு மேலேங்க மயில் கணக்கில் புல்தரை ஒன்று இருக்கும். இன்னும் இயற்கை ஆர்வலர்களாலேயே விஞ்ஞானிகளாலேயே புரிந்து கொள்ள முடியாத இயற்கையின் அதிசயம் இந்த புல்தரையை, கிராஸ் பெட். இந்த புல்தரை வானம் மழை பொழிகிற பொழுது அந்த மழை அனைத்தையும் வாங்கி வைத்து கொண்டு பனிமலைகள் இமயமலையிலும் ஆல்ப்ஸ் மலையிலும் செய்யக்கூடிய அதே வேலையை இந்த புல் தரைகள் சொட்டு சொட்டாக ஒரு ஸ்பாஞ்சில் இருந்து எப்படி தண்ணி விழுமோ அப்படி உள்ற மாதிரி கொடுக்குது இந்த புல் தரைகள். இது ஒரு அடுக்கு. அப்படி விழக்கூடிய அந்த சொட்டு நீர்களெல்லாம் சிற்றோடைகளாக மாறும். சிற்றோடைகளாக இணைந்து சிறுநதிகளாக சிறு சிறு ஒரு ஓடைகளாக பெரிய ஓடைகளாக மாறி வந்து சேருவது ஷோலா ஃபாரஸ்ட் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள், சோலைக்காடுகள் என்று நாம் தமிழில் சொல்கிறோம். இது இரண்டாவது அதிசயம். டென்ஸ் ஃபாரஸ்ட், அதில் இலைகள் விழுந்து 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 பல்லாண்டுகளாக மட்கி 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 ஒரு மண் உருவாகும், ஒரு கரிய மண். வள்ளுவப் பெருமான் எவ்வளவு பெரிய நம்முடைய ஞான ஆசான், மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழற் காடும் உடையது. சத்தமா சொல்லுங்க தமிழாசிரியர்கள், அரண். ஒரு நாட்டுக்கு உண்மையான கோட்டை என்பது 100,000 வீரர்களை கொண்டு நீங்கள் உருவாக்குகிற இராணுவம் அல்ல. மணி நீரும், மணி நீரும் என்றால் என்ன? கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். நம்ம குடிப்பது என்ன? மினரல் வாட்டர். என்ன மினரல் இருக்கு? பேப்பரில் எழுதி ஒட்டி இருக்குது, பேப்பரில் எழுதி ஒட்டி இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், சென்னைக்கு நான் 2 ஆய்வு பண்ணல. ஒன்றே அதை கண்ணா பின்னான்னு அதை சூடேத்துறாங்க. இல்லைன்னா கொடுமை. ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசத்தில் அழுக்கு சாக்கடை நீர் கொண்டு வராங்க, அதில் ஒரு கெமிக்கல் அள்ளி போடுறாங்க, அந்த அழுக்கெல்லாம் பொல பொல பொலன்னு கீழே போகுது. மேலே இருக்கிற தண்ணியை வந்து மினரல் வாட்டர், சாக்கடை தண்ணி கெமிக்கல் போட்டு அதில் மிஞ்சிற தண்ணி மினரல் வாட்டர். நம்ம அதை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். எவ்வளோ உயர்ந்த ஞானமுடையவர்கள் பாருங்கள், அகத்திய முனியனுடைய வாரிசுகள் நம்ம எல்லாம், அகத்திய முனியனுடைய வாரிசுகள். மணி நீரும் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், மண்ணும். இந்த மண்ணுங்கிறது வள்ளுவர் சொன்ன மண்ணுங்கிறது சோலைக்காடுகளிலிருந்து இலைகள் விழுந்து பல 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 ஆண்டுகள் மட்கி வருகின்ற அந்த மண் இருக்கிறதே, இந்த புல்படுக்கை சொட்டு சொட்டாக விட்டு சிற்றோடைகளாக வருகின்ற அந்த தண்ணீரை பூமிக்கு அடியில் இறக்காமல் காடுகளில் தேக்கி வைக்கக்கூடியது இந்த சோலைக்காடுகளினுடைய மண் தான். அது இரண்டாவது இறைவனினுடைய பேரறிவு, பேரதிசயம். இது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. இந்த அதிலிருந்து புறப்பட்டு தான் இந்த 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 புல்படுக்கைகளும் மேற்கு மலையும் புல்படுக்கைகளும் சோலைக்காடுகளும் இல்லை என்றால் தஞ்சைக்கு காவிரி வராது, அல்லது சேலத்திற்கும் ஈரோட்டிற்கும் வந்து பவானியோ நொய்யலோ எல்லாம் வந்து சேராது. நமக்கு சோறு போடுகிற தாய் இந்த மேற்கு மலை, திருமுருக பெருமானின் மலை என்று என்றாவது எண்ணி பார்த்து நாம் வணங்கி இருக்கிறோமா? இல்லை. அதுதான் இது. இந்த செய்திகளை எல்லாம் எனக்கு முதலில் சொல்லித்தந்தவர் கோவையிலே ஓசை என்கின்ற அமைப்பை நடத்துகிற காளிதாஸ் என்கின்ற ஒரு அன்பர், நான் மிகவும் மதிக்கிறவர். அவருடைய ஒரு உரையிலிருந்து பெற்றுக்கொண்டது தான் நான் இப்பொழுது பகிர்ந்து கொண்ட இந்த கருத்துக்கள். அவர் பேசி முடித்தது. நாங்கள் சங்கம் 4 அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், சேலத்திலே நம்ம நடத்தணும். அது ஐயாவுடைய துணையோடும் ஐயா போன்றவருடைய ஆசியோடும். ஒரு அறிவு மறுமலர்ச்சி தமிழர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப தேவைப்படுது, ரொம்பவே தேவைப்படுது. ஏன்னா சரி, அதெல்லாம் பேசினா அரசியல் ஆகிடும், அதனால் வேணாம். அறிவு மறுமலர்ச்சி என்பது நமக்கு இன்று தேவைப்படுகிறது. இந்த ஸ்பீச் அவர் முடித்ததும், நாங்கள் மேற்கு மலையை பாதுகாக்கிறதுக்கு என்னையா செய்யணும்னு ஒரு இளைஞர் எழும்பி ஆவேச குரல் எழுப்பி கேட்டார். அவர் காளிதாஸ் சொன்னார், தயவு செய்து ஒன்றும் செய்யாமல் சும்மா இருங்க, அந்த மலை நல்லா ஆகிடும். அந்த மலையை தொந்தரவு பண்ணாமல் இருந்தீங்கன்னாலே எல்லாம் சரி. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ எங்கள் ஊரில் ஒரு கண்டெய்னர் போர்ட் கட்டணும்னு ஒரு பிளான். அந்த கண்டெய்னர் போர்ட் கட்டுறதுக்கு மாவட்டத்தில் இருக்கிற மலையில் பாதியை அழிக்கணும், அழித்து தான் ஆகணும். இல்லைன்னா எங்கேருந்து கல் வரும்? வராது. இப்போ நான் யார் பக்கம் நிற்கிறது சொல்லுங்கள்? திருமுருகப் பெருமான் பக்கம் நிற்கணுமா, இல்லை அனைத்துலக கார்ப்பரேட் முதலாளித்துவத்து பக்கத்தில் நிற்கணுமா? இதுதான் மாரல் சாய்ஸ், இதுதான் ஸ்பிரிச்சுவல் சாய்ஸ். இந்த சாய்ஸை எடுக்கிறதுக்கு நான் தயார் இல்லைன்னா, நான் ஒரு கடவுள் நம்பிக்கையாளனும் அல்ல, கடவுள் பணியாளனும் அல்ல. சரிங்களா? இது கடினமான சாய்ஸ். நான் உள்ளபடியே சொல்கிறேன், ஓரளவுக்கு நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள். இப்போது ஒரு 25 வயசுக்கு முன்னாடிலாம் ரொம்ப நல்லா பேசுவேன். இதை விட ஆவேசமாகவும் உணர்ச்சி எழுப்பி அப்படி 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 எல்லாத்தையும் ஒரு ஒரு கட்டி போடுற மாதிரி பேசுவேன். அப்போது இன்னும் குரல் வளம் நன்றாக இருக்கும், இசை கூட இன்னும் நன்றாக வரும். உள்ளபடியே உணர்ந்து ஜெபம் செய்கின்ற ஒரு தன்மையும் எனக்கு உண்டு, பிரார்த்தனை செய்கிற பண்பும் உண்டு. நான் மட்டும் ஒரு உண்மையான இந்த நீங்கள்லாம் பார்க்குற சாமியார் மாதிரி ஆகணும்னு நினச்சிருந்தா, இன்றைக்கி ஒரு 2000 கோடிக்கு நானும் ஒரு ஆசிரமமோ ஒரு ஏதோ ஒரு தான் நான் வச்சுட்டு இருந்திருக்க முடியும்னால இது நான் பெருமையாக சொல்கிறது இல்லை. ஆனால் அது அல்ல என்னுடைய அழைப்பு. பிகாஸ் ஒரு கதை, என்னுடைய வாழ்வு மாறியது எங்கேன்னு சொல்கிறேன். நான் திரும்ப மலைக்கு வருவேன், இயற்கைக்கு வருவேன். எங்கே என்னுடைய வாழ்வு மாறி, இதற்காக நான் நல்லவன் என்று சொல்வதற்காக அல்ல. மனித குறைபாடுகள் எல்லாம் எனக்கு உண்டு. இந்த இடத்தில் நான் இருப்பதால், உங்களுக்கு முன்னால் இருப்பதால், உங்களை விட நான் நல்லவன் என்று ஆகிவிடுவேனா? நிச்சயமாக கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் நீங்கள் பலர், சாமானிய மனிதர்கள் பலர் என்னை விட மிக மிக நல்லவர்களாகவே இருக்க முடியும், இருக்கிறீர்கள். ஆனால் இந்த இடத்தில் நான் இருக்கிற போது ஒரு இடத்தில் மட்டும் ஒரு ஞான திமிர் ஒன்று எனக்கு உண்டு. அது தார்மீகமானது. என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது, நான் ஒரு அனைத்துலக வானொலி நிலையத்தினுடைய பொறுப்பாளனாக இருக்கிறேன். 1995ஆம் ஆண்டிலிருந்து 2002ஆம் ஆண்டு வரை ஒரு அனைத்துலக வானொலி, அதில் தமிழ் ஒலிபரப்பும் உண்டு. தமிழர்களுக்கு ஒரு மரபு உண்டுங்க, அதுவும் இந்த நிலம் தந்த மரபு, ஒரு வகையில் சிவன் மரபு, நக்கீரன் மரபு. நான் கடந்த முறை இதை சொன்னனா இல்லையான்னு தெரியல. எந்த மதமாவது கடவுளை எதிர்க்கிறவர்களை ஒத்துக்குமா? ஒத்துக்காது. கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்குறவங்களை ஒரு மதமும் ஒத்துக்காது, கொன்னே விடுவாங்க, ஒத்துக்காது. ஆனால் இந்த இடத்துல தான் இப்போ கூட நீங்கள் இதை, நான் கடந்த முறை கூட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் மெடிடேட் பண்ணி பார்த்தீங்க, அப்படி கண்களை மூடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. ஒரு சாமானிய ஒரு கவிஞன் இந்த உலகத்திற்கெல்லாம் அதிபதியான ஐயன் சிவபெருமானை பார்த்து சொல்லுகிறான், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. வேறு எந்த மதமும் அனுமதிக்காததை இந்த நிலம் அனுமதித்திருக்கிறது என்பது கூட பெரிது அல்ல. இது நிகழ்ந்து எத்தனை ஆண்டுகள் ஆயிற்றோ இல்லையோ, 5000 ஆண்டுகளாயிருக்கலாம், 10000 ஆண்டுகளாயிருக்கலாம், பதிவு பெற்று ஒரு 2000 ஆண்டுகள் என்று வைத்துக்கொள்வோம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. எது பெருமை என்றால், இப்போ நீங்கள் அப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு கூட உங்கள் மன வெளியில், என்னுடைய மன வெளியில் சிவபெருமான் தான் உங்களுடைய சதா பொழுதும் உங்களுடைய ஜெபம், பிரார்த்தனை, தியானம் சைவர்களுக்கு. ஆனால் இந்த ஒரு இடம் வர்ற போதும் மட்டும், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேங்கிற அந்த ஒரு இடம் வருகிற போது மட்டும் ஐயன் சிவபெருமானை விட நக்கீரன் அப்படி ஒருபடி நம்முடைய மனவெளியில் தெரிவார் என்பதுதான் இந்த பண்பாட்டினுடைய சிறப்பு இல்லையா? சிறப்பு. உண்மை பேசியவர்கள், வாய்மை மீது வாஞ்சை கொண்டவர்கள், சத்தியத்திற்காக குரல் முழங்கியவர்கள், நீதியானவற்றிற்காக இன்னுயிர் ஈகம் செய்தவர்களை இறைவனை விட மேலான இடத்தில் இந்த இந்த நிலம் வைத்திருக்கிறது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பது மட்டுமல்ல, நாம் ஆர்க்கும் குடி அல்லோம். இன்னைக்கு சொல்ல முடியுமா? செடிஷன் சார்ஜ் வந்துடும், தேச துரோக கூட்டம் வந்துடும் உங்களுக்கு, சட்டம் செடிஷன். ஐ ஆம் நோ சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்ட், எனி கண்ட்ரி. மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ உன்னை நம்பியோ நான் தமிழை அறிஞ்சேன்னு கம்பனால் சொல்ல முடிஞ்சதுங்க. என்ன ஒரு ஒரு அழகான திமிர். மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ, போயா உன் நாடு, போயா உன் காசு, உன்னை நம்பியாயா நான் தமிழை படித்தேன், என் தமிழ் என்னை பார்த்துக்கும்யா, என் தமிழ் என்னை பார்த்துக்கும், உனக்கு நான் பணிய மாட்டேன், உன்னை புகழ்ந்து நான் பாடமாட்டேன். அது ஒரு ஞானத்தின்